அப்படிங்கிற நடக்கக்கூடாதுன்னு நாங்க பேசுறோம். அவர்களுக்கு சரியான ஒரு வாழ்வை கொடுக்குறதுனா யார் நம்பி அந்த பிள்ளைகள் கேட்கிறது கெஞ்சி மண்டாடுறது அந்த பிள்ளை குழந்தைகள் வந்து உயரத்திலே பேர் போட்டு நம்பி இருக்கிறார்கள். பேங்க் போட்டு வைக்கிறது கொஞ்சம் காசு தான். என்னுடைய பெற்றார்கள் நன்மாரம் உங்க பெற்றார்கள் அவர்கள் பணத்தை பணமாக தருவார். அதை பெற்கிறதுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு. எனவே அந்த சிசியில் இருக்கிற ஆசிரியர்கள் சில வழிகளில் காசு இல்லாம வேண்டியதாக விடக்கூடாது இங்கே விடக்கூடாது என்று நினைப்பாளர்கள் என்று சொன்னால் அது மிக மிக தவறானது. முடிவெடுப்பது உங்களுடைய குழுவில் உங்களுடைய முன்பணியில் இருக்கிற குழு அங்கே பெற்றார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் உருப்படைகள் உங்களுடைய வேலை அந்த முன்பணியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அவர்கள் வழிநடத்துவது அவர்களுக்கு விளையாட விடுவது அவர்களுடைய பூஜாக்கை பார்க்கறது அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு சிரிச்சு கொண்டு வந்தார்களா அவர்கள் புகுந்து கொண்டு அனுபவம் போவார்களா அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஆசிரியர்களாக இருந்து உங்களை வழிநடத்த உங்களை படித்து சொல்லி சொன்னார்கள் தெரியவில்லை. அந்த குழந்தைகள் மகிழ்வாக அந்த பொழுதை அந்த முன்வழியிலே போக்குகின்ற பொழுது அவர்களுக்கு சில விடயங்களை நீங்கள் அவர்களுக்கு தெரியாமலே கற்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதற்காகத்தான் உங்களுக்கு டிப்ளமா பட்டத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி ஆறுதல் நிறுவனத்தினராக பல சிரமங்கள் மத்தியிலே நீங்கள் 350 ஆசிரியர்கள் இப்பொழுது டிப்ளமா பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் பெறவில்லை. இந்த சிஎஸ்சிசிலே சேர்ந்திருக்கிற ஆசிரியர்களே பலருக்கு அடிப்படை கல்வி சற்று குறைவாக இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர்கள் நிச்சயமாக இந்த டிப்ளமா பட்டத்தை பெறுவதற்கு அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சிஎஸ்சியை செய்தவர்கள் ஒரு கட்சி சார்ந்தவர்களாக வருகிறார்கள். எங்களுடைய இருக்கிற மற்றவர்கள் 114 ஆசிரியர்களுக்கு மேல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள். இந்த நாட்டில் ஒருவருக்கு ஒரு கட்சியிலே செய்வதற்கு உரிமை இருக்கிறது. அவர் உயர் அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அவர் கட்சியிலே இருக்கலாம், அவர் கணக்குகளை கேட்கலாம். கட்சி நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபட்டு மும்முரமாக அவர் செயல்பட முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் சிறந்த மொழி அறிஞர்களை பெற்றவர்கள் போல கட்சி சார்பான கலவியர்களை நீங்கள் செய்வீர்கள். அதை விட வந்து சரி என்பதை நீங்கள் வந்து உங்களுடைய மேலாளர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறோம். இதனால்தான் எனக்கு பெரிய பிரச்சனைகள் நாட்டில் ஏற்படுகிறது. எனவே அதை அதான் பேசுகின்ற ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், குழந்தை உள்ளங்களை நாங்கள் மாசுபடுத்தக் கூடாது. அதை நீங்கள் குழந்தை உண்டால் போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். எனவே இந்த விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சிகளிலே உங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் விளையாட்டுப் போட்டியை வைக்கவில்லை, அதற்கான ஒழுங்குகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்புகள் இங்கே தாராளமாக இருக்க வேண்டும். அடுத்த அங்கு ஒரு வறுமையை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது குழுக்களுக்கு ஏதாவது இப்படி பிரச்சனைகள் இருக்குமாயில் அதை நேரடியாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இணைப்பாளர்கள் இதை செய்து கொடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதன் மூலம் அந்த இடத்துக்கு நாங்கள் சரியான ஆற்றலை அனுப்பி ஏன்னா நீங்கள் செய்கிற வேலைகளினாலே என்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி கீழே போகக்கூடாது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். எனவே ஒரு முன்பணியிலே ஒரு வருடத்துக்கு என்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்பது தெரியும். இந்த வருடத்துக்குரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டாலும் 2015 ஆண்டு என்ன நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துவதன் மூலம் எந்தெந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கு யார் யார் உதவிகள் இல்லாதவர்களுக்கு வரும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். மிக குறிப்பாக ஒரு முன்படி இந்தியாவில் 2-3 முன்படிகள் சேர்ந்து ஒரு கூட்டமட்டமாக நீங்கள் போட்டிகளை வைக்கின்ற பொழுது அதற்கு யார் அழைப்பது இவரை அழைத்தால் தான் இந்த போட்டிகளை நான் அழைக்க முடியும் என்றுதான் நீங்கள் சொல்வது இந்த வகையில் நீங்கள் பொருத்தமாக யாருக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு உதவி படைப்பாளர் இருக்கிறார் மாகாணத்தில், மாகாண தனிப்பாளர் அங்கே இருக்கிறார், அவருக்கு மேலாக தனி செயலாளர் இருக்கிறார். எனவே இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதுதான் மாகாண தனிப்பாளர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சொன்னார், அந்த கட்டமைப்புகளை நீங்கள் வாருங்கள். வெளியே இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வைத்தது உங்களுடைய சம்பளத்தை வழங்குவதற்கு யாரும் சம்பளம் வழங்குகிறார்கள். அது நான் என்ன சொல்லிவிட்டேன், பலருக்கு பலவிதமாக சம்பளம் கிடைக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலே சம்பளம் கொடுக்குறார்கள், வெளிநாடுகளில் பெற்றார்களிலிருந்து வழங்குகிறார்கள், திருச்சபைகள் தேவாலயங்களிலிருந்து கொடுக்கிறார்கள், ஆலயங்களிலிருந்து தர்மாக்காக்கள் சம்பளத்தை வழங்குகிறார்கள், தெரிந்தவர்கள் நண்பர்கள் வழங்குகிறார்கள். இவ்வாறு தமிழ் வழிகளிலே எங்களுடைய மாவட்டத்திலே உள்ள முன்வழி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தில் கிடைக்கின்றது. எனவே யார் குற்றினாலும் எங்களுக்கு ஆசிரியர் யாரும் சம்பளத்தை வழங்கலாம். ஆனால் முன்வழியினுடைய நிலப்பாட்டிலே வடக்கு மாகாண சபையினுடைய கட்டுப்பாடு இருக்கிறது.
நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமூகத்திலே ஒரு மதிப்பு, இது ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் சிஎஸ்டி, நாங்கள் சொல்றதுதான் நீங்க செய்ய வரும், எங்களை சொல்றதான் கட்டளை, எங்களை சொல்றதுபடிதான் நீங்க எல்லாம் நடக்க வரும், இதெல்லாம் நீங்கள் விருப்பீங்க. நம்மளும் அந்த நிலைமைகளை ஓப்பனாக சொல்லிட்டு விருப்பீங்க. ஏன் அப்படி செய்யும் விட எங்கேயாவது எடுத்துக்கோ, இப்ப எடுத்துக்கொண்டுதான் இருக்கீங்க. அப்ப அங்க இருக்கிற குழந்தைகளை நீங்கள் அப்படிங்கிறா செய்யும், அங்க இருக்கிற குழந்தைகளை பெற்றால் அவங்க அப்பா அவங்க செய்வாங்க. ஒரு 10 ரூபாய் வாடகைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கீங்க. அப்படிப்பட்ட பெற்றாருக்கு இப்படி நான் குழந்தைகளை கொடுத்த காசு நான் நிறைய நாங்கள் எங்களை வாட்டில நாம் விளையாட்டு முடியுமோ எங்களுக்கு அப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் எனவே அந்த பெற்றாரும் சார்பு உணர்ந்து கொண்டு தங்களுடைய பண்பளிக்கும் எங்களுடைய பிள்ளைக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அவருடைய பங்களிப்பை நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த சமூகத்திலே ஒரு மதிப்பை பெறுவதற்காக எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய துணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மதிப்பில்லை என்றால் சொல்லவே இல்லை, ஆனால் சமூகத்தில பிளங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருடைய பேச்சையும் ஒருவருக்கு இருப்பதாக சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னார்த்தா இது செய்யலாம், இப்படி இல்லாமல் சொன்னீர்கள், மாநில சபைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, அவையெல்லாம் சொன்னீர்கள், நாங்கள் சொல்றதா நீங்க செய்வாங்க. யாருக்கு இந்த கதையை சொல்றீங்க? அதே போல நீங்க மாநில கேள்விப்படுப்பாளர்கள் தெரியப்படுத்து, முன்பள்ளி உதவி கேள்விப்படுப்பாளர்கள் நீங்க தெரியப்படுத்து. எனவே அந்த கட்டமைப்பு நீங்க இருக்கிறது என்பதை நின்று நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது 6 பிள்ளைக்கு 2 டீச்சர். இப்ப ஒரு ஆள் நாங்கள் பாதிக்கப்பட்டு இதனால பின்னடைந்து போய் யாழ்ப்பாண ஆட்டிலும் சரி நிகழ்ச்சியிலும் சரி உள்ள தீர்வு எல்லா கல்வி நிலையங்களிலும் சில பாடசாலைகள் இருக்கின்றன. 50 பிள்ளைக்கு குறைவான பாடல் 350-100 பேர் படித்தவர் பாடசாலைகளிலே இப்பொழுது 50, 32, 15, 24 தான் பிள்ளைகள் இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் இருந்தது, அங்கே இருக்கிறது 72 பேர். இப்பொழுது 48 6 பிள்ளைகளுக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கன்னா முன்படி தேவைதான். தூரமான இடத்துல பிள்ளையை போக்குவரத்து செய்ய முடியாது, 6 குழந்தைகள் தான் இருக்கின்றன. அங்கே ஒரு டீச்சரை போட்டு கடைவாடம் கண்டிப்பாக யாருக்கையும் கட்டமில்லாட்டி யாருக்கையும் ஒரு வீட்டில் இருந்த ஒரு ஆண்டையில 6 பிள்ளைகள் ஒரு ஆண்டு ஆணும் படிவாக பிள்ளைகள் எழுதி படிவாக கற்று அவங்களோட முன்படியை நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு 2-3 டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. யாரும் வந்து 6 பிள்ளைகள் 2 பேர் மிக கடமையாக முதலாளர் பாதிப்பு உள்ளவர்கள் இருந்தால் அது வர எத்தனை உடல் பாதிப்பு மாற்றி கண்டு கொண்ட குழந்தைகள் நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது, அதனால் அதை பற்றி நான் பேசுகிறேன். எனவே இந்த 6 பிள்ளைகளுக்கு 2 ஆசிரியர்கள் இல்லாட்டி 25 பிள்ளைகளுக்கு 4 ஆசிரியர்கள் போன்ற அபார நிலைப்பாடுகள் அதை நீங்கள் தவித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். உங்களுடைய மாகாண கல்விப்படுப்பாளர்களை 15 முடக்கம் 20 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியரை வைத்திருங்கள் என்று அவன் சொல்றார்கள். உதாரணமாக 30 பிள்ளைகள் இருந்தால் 2 ஆசிரியர்களை நீங்கள் வைத்திருக்கலாம். வழக்கமாக 30-35 பிள்ளைகளை கொண்டு ஒரு ஒரு முன்பள்ளியை தான் எல்லோருமே விரும்புவார்கள். என்ன தலைவாரதாக இருக்கும் ஆக 2 பிரச்சனை ஆக 5-10 என்றாலும் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். 30 பிள்ளைகள் தான் கைக்கடக்கமாக எல்லோருமே கவனமாக பார்த்து அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி இருக்கிறது. எனவே அதை நீங்கள் இணைப்பாளர்கள் நீங்கள் அதிலே கவனம் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய